அன்பு உறவுகளுக்கு இந்த இடம் திண்டிவனம் டு பாண்டிச்சேரி பைபாஸ் ரோடு புளிச்சப்பள்ளம் என்ற கிராமத்தில் இந்த இடம் அமைந்திருக்கிறது. இந்த பழஞ்சாலைகள் இருக்கிறது. இங்கு பக்கத்தில் லேஅவுட் மனைகளாக பிரித்து விற்பனை செய்ய வேலை நடைபெற்று கொண்டிருக்கிறது. இது ஹைவேவில் தமிழ்நாடு ஹைவே திண்டிவனம் டு பாண்டிச்சேரி இருக்கிற பைபாஸ் ரோட்டில் இந்த பனஞ்சாலைகள் இருக்கிறது. இது ஹைவேக்கு சொந்தமான இடம். இந்த பனைமரங்கள் இந்த லேஅவுட் போடுவதற்கு இடையூறாக இருப்பதாக இவர்கள் நினைத்து இந்த பனைமரத்தில் வேருக்கும் அடியில் பள்ளத்தை தோண்டி கெமிக்கல் ஊற்றியிருக்கிறார்கள். இந்த பனைமரம் பட்டு போக வேண்டும் என்று. இது பாருங்கள், இந்த பனைமரத்துக்கு பக்கத்தில் இந்த வேருக்கு கீழே தோண்டியிருக்காங்க. பாருங்கள், ஒவ்வொரு பள்ளமும் தோண்டியிருக்கிறாங்க. ஒவ்வொரு பனைமரத்தின் கீழே இந்த பள்ளத்தை நோண்டி, இந்த பாருங்கள், இங்கே பாருங்கள், இந்த பள்ளத்தை தோண்டி இதில் கெமிக்கல் ஊற்றி இந்த மரத்தை சாவடிக்கிறதுக்கான முயற்சி பண்ணியிருக்காங்க, நெடுக்க பண்ணியிருக்காங்க. கம்பல்சரி எல்லா இடத்துலையும் இந்த வேலையை வந்து பண்ணியிருக்காங்க. எவ்வளோ பெரிய ஒரு கொடூரமான ஒரு வேலையை வந்து செய்திருக்காங்க. பாருங்கள், தயவுகூர்ந்து இதெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். அரசாங்கத்து தெரிய வரைக்கும் இதை ஷேர் பண்ணி இதில் தண்டிக்கிற வரைக்கும் நம்ம வந்து இதை ஷேர் பண்ணோம். இந்த பனைமரத்தெல்லாம் வந்து ஒரு அற்புதமான மரம். தமிழக அரசே வந்து பனைமரத்தை எதுவும் செய்யக்கூடாதுன்னு சொல்லி தடை பண்ணியிருக்குது. தடை பண்ணியிருந்தும் இப்படி ஒரு வேலையை வந்து இவங்க பண்ணியிருக்காங்க. இவங்க சம்பாதிக்கணும் என்கிற ஒரே ஒரு நோக்கத்துக்காக பனைமரத்தை பாருங்கள். எவ்வளோ அழகான பனைமரம்லாம் இருக்குது. இந்த பனைமரத்தை பாருங்கள், இதே பாருங்கள், ஒவ்வொரு பனைமரத்தையும் இந்த பாருங்கள், இந்த கீழே இந்த இடத்துல வந்து ஊற்றி நோண்டி இங்கே வந்து அந்த கெமிக்கலை ஊற்றிருக்காங்க. இவ்வளோ அது வந்து இவங்களுக்கு சொந்தமான இடமும் இல்லாது, இந்த இடம் வந்து ஹைவேவுக்கு சொந்தமான இடம். இதை பாருங்கள், ஒவ்வொரு இடத்துல இந்த மரத்துக்கு பாருங்கள், இந்த இடத்துல தோண்டியிருக்காங்க. இதை தோண்டி இங்கே கெமிக்கல் ஊற்றிருக்காங்க. அதேமாதிரி இந்த மரத்துக்கு பாருங்கள், தோண்டி கெமிக்கல் ஊற்றிருக்காங்க. அதே பாருங்கள், இங்கே கெமிக்கல் ஊற்றிருக்காங்க தோண்டி. எல்லா மரத்துக்கும் கிட்டத்தட்ட வந்து இங்கே வந்து ஒரு 80-85 மரம் இருக்குது. இந்த பாருங்கள், இந்த பாருங்கள், 85 மரத்துக்கும் தோண்டி இந்த கெமிக்கல் ஊற்ற அந்த மரம் செத்து போயிடும், பட்டு போயிடும், அதை ஈஸியாக வெட்டிடலாம் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணி இந்த பாருங்கள், இந்த மரத்தை பாருங்கள், இந்த இடத்துல தோண்டியிருக்காங்க. இதை மாதிரி கம்பல்சரி இந்த பனஞ்சாலையை ஃபுல்லாக வந்து சாகடிச்சுன்னு முடிவு பண்ணி கிட்டத்தட்ட 88 மரம் இருக்குது. என்ன அந்த 88 மரத்தையும் இவங்க சாகடிக்கணும்னு முடிவு பண்ணியிருக்காங்க. தயவுகூர்ந்து வந்து இது அரசாங்கத்துக்கு செவிக்கு கொண்டு போய் அவங்க மீது நடவடிக்கை எடுக்கணும். அதுக்கு தயவுகூர்ந்து வந்து இதை ஷேர் பண்ணுங்கள் ப்ளீஸ்.